உயிரை விட நேசித்தார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்காவிட்டாலும் துடியாய் துடிப்பார்கள். 24 மணி நேரம் அந்த சஹாபாக்களுக்கு இருக்கிற ஒரே கவலை அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், நமக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். மதீனாவில் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோமோ இதே போன்று மறுமையில் சொர்க்கத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்க வேண்டும். நபிமார்கள் ஒரு இடத்திலும் நாம் ஒரு இடத்திலும் இருந்து சொர்க்கத்தில் கூட பிரிந்துவிடக் கூடாது என்று எண்ணுகிறவர்கள் அந்த சஹாபாக்கள் எப்படி அவர்களால் தாங்க முடியும்? செய்தியை கேட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள் என்பார்கள். சொர்க்கத்தை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொன்னார்கள், ஆயிஷாவே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சலாம் சொல்லுங்கள், அவருடைய தோழர் வந்திருக்கிறேன் என்று. அனுமதி கொடுக்கப்பட்டால் நான் உள்ளே வருவேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில், இனி உங்களுடைய தோழர் உங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, காரணம் அவர் மரணித்து விட்டார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு ஈமானில் உறுதி படைத்தவர் என்று பாருங்கள். ஊரே இனி உலகமே என்று சொல்லலாம், எல்லோரும் அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்கவில்லை, அவர் இனியும் வருவார், அவர் ஒரு மயக்கத்தில் இருக்கிறார், நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார் என்று எல்லோரும் நம்பி இருக்கிற நேரம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாராவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார் என்றால் கொன்று விடுவேன் என்று மிரட்டிக் கொண்டிருக்கிற நேரம், நேராக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்க வைத்திருந்த அந்த துணியை அகற்றி முகத்தில் அழகாக முத்தமிட்டு எவ்வளவு பெரிய ஒரு நெஞ்சுறுதி மிக்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாருங்கள், தனக்கு தாங்க முடியாத ஒரு துயரச் சம்பவமாக இருந்தாலும் மக்கள் எல்லாம் வெளியில் ஒரு விபரீதமான முடிவுக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி தன்னை உஷார்படுத்தி உள்ளத்தை பக்குவப்படுத்தி அந்த இடத்தில் அவர் சொன்ன வாசகம், யார சூழல்லாம் நெத்தியில் முத்தமிட்டு, யார சூழல்லாம் உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் நறுமணம் கமழ்ந்தவர்களாக இருந்தீர்களோ அதே போல நீங்கள் மரணித்த பிறகும் நறுமணம் கமழ்கிறீர்களே யார சூழல்லாம். சொல்லிவிட்டு முகத்தை மூடி வெளியே வந்தார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் அவர்களை அமருங்கள் அமர்ந்தார்கள். என்னதான் இருந்தாலும் ஒரு மூத்தவர் அபூபக்கர் சித்திக். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி இருக்கிறேன், அவருடைய மனசு நோகுமாறு பேசிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்காக வேண்டி நீங்கள் மன்னிக்க கூடாதா என்று முன்னிலைப்படுத்தி ஒரு வயது முதிர்ந்த ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர், அல்லாஹுவால் பாராட்டப்பட்ட ஒரு நபித்தோழர், அவர் சொன்னவுடன் உமர் அவர்கள் அமர்ந்தார், எல்லா மக்களையும் ஒரு இடத்துல ஒன்று கூட்டினார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மக்கள் எல்லாம் கருத்து வேறுபாடு கொண்ட ஒரு விஷயத்தை, மக்கள் எல்லாம் நம்ப மறுத்த ஒரு விஷயத்தை, மக்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயத்தை தன்னுடைய சுய கருத்தை கொண்டு மக்களுக்கு நினைவுறுத்தாமல் அல்லாஹ்வுடைய ஆயத்தை சொன்னால் மக்கள் எல்லாம் கட்டுப்படுகிற ஒரு கூட்டம் என்பதை உணர்ந்து அல்லாஹ்வுடைய ஆயத்திற்கு நேர்மாறாகவோ எதிராகவோ என்றைக்குமே இவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் என்பதை உணர்ந்து அல்லாஹ்வுடைய ஆயத்தை சொன்னால் அவர்களுடைய விருப்பம் அவர்களுடைய வெறுப்பெல்லாம் தூக்கி வீசி அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு அவர்கள் கட்டுப்படுவார்கள் என்பதை உணர்ந்து அந்த மக்கள் மத்தியில் அவர் ஆற்றிய உரை புகாரி என்கிற நபிமொழியிலே நீங்கள் பார்க்கலாம். அந்த மக்களை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயன்படுத்திய வாசகம், மன் கான யஅபுது முஹம்மதன், நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள், முஹம்மதை வழிபடுகிற மக்கள் இங்கே யாராவது இருந்தால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்குகிற மக்கள் இங்கே யாராவது இருந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஃபஇன்ன முஹம்மதன் கதுமான், அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து போய்விட்டார்கள். ஒரே அறிவிப்பு, ஒரு அறிவிப்பு, அறிவிப்புக்கு முன்னால் அவர் பயன்படுத்திய வாசகம், நீங்கள் அல்லாஹுவை வணங்குகிற மக்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு தான் மரணம் கிடையாது, நீங்கள் முஹம்மதை வணங்குகிற மக்களாக இருந்தால் முஹம்மது வணக்கத்திற்குரியவர் அல்ல, முஹம்மது மரணித்து விட்டார். மேலும் தொடர்ந்து சொல்கிறார், வமன் கான யஅபுதுல்லாஹ், அல்லாஹுவை வணங்குகிற மக்கள் இங்கே யாராவது உண்டுமானால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஃபைன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அவன்தான் மரணிக்காதவன், இந்த அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை எடுத்துச் சொல்லி அதே இடத்தில் உடனடியாக 39வது அத்தியாயத்தின் 30வது வசனத்தை மக்கள் மன்றத்தில் ஓதி காட்டினார்கள், இன்னக்க மையுதுன் வ இன்னஹும் மையுதூன், நபியே நீங்களும் மரணிக்க கூடியவர்கள் அவர்களும் மரணிக்க கூடியவர்கள் என்கிற ஆயத்து உங்களுக்கு நினைவில்லையா, ஞாபகப்படுத்தினார்கள் அந்த மக்களுக்கு. ஐயோ மக்கமத்திலும் தீனக்கும் வாத்திமம் தலைக்கும் நியமத்தி வரலீத்திலும் இஸ்லாமத்தினா, எந்த மார்க்கம் முழுமை அடைந்ததாக
தூதரின் மூலம் அல்லாஹ் சொன்னானோ அந்த மார்க்கத்தினுடைய வேத வரிகளை அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். நபியே, நீங்களும் ஒரு கட்டத்தில் மரணிக்க கூடியவர்கள், அவர்களும் மரணிக்க கூடியவர்கள் என்பதை ஓதி தொடர்ந்து அந்த மக்களுக்கு மூன்றாவது அத்தியாயத்தின் 144வது வசனத்தை தொடர்ந்து ஓதி காட்டினார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த முஹம்மத் அல்லாஹ்வுடைய ரசூலே தவிர வேறொன்றும் கிடையாது. கது ஹலத்து மின் கபிலிகி ருசுல், இந்த தூதர் கொன்று கொல்லப்பட்டு விட்டாலோ, இந்த தூதர் இறந்து போய் விட்டாலோ, நீங்கள் என்ன அஃபயின் மாத்த அவு குத்திலன் கலபுத்தும் அலா ஆகாபிக்கும், இவர் அல்லாஹ்வுடைய ரசூலை தவிர வேறொன்றும் கிடையாது. இவர் ஒரு முஹம்மத், இவருக்கு முன்னால் நிறைய ரசூல்மார்கள் தூதர்மார்கள் வந்து போனார்கள், அதே போல ஒரு தூதர் இவர். இவர் இறந்தாலோ அல்லது கொல்லப்பட்டாலோ நீங்கள் என்ன இந்த மார்க்கத்தை விட்டு புரண் தடம் புரண்டு சென்று விடுவீர்களா என்று அல்லாஹ் கேட்கிற இந்த ஆயத்தை ஓதியவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அப்பொழுதுதான் அந்த ஆயத் எங்களுக்கு மதீனாவில் இறங்கியதை போல் இருந்தது, நாங்கள் எல்லாம் அந்த ஆயத்தை மறந்தவர்களாக இருந்தோம் என்று சொல்லி உமர் அவர்கள் மயக்கமுற்றி கீழே விழுந்தார்கள். உமர் அவர்களை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ஒரு ஆயத்தை ஒரு மனிதன் நிராகரித்தாலும் அவனை எதிர்த்து நான் போர் செய்வேன். எங்கெல்லாம் அல்லாஹ் தொழுகையை குறித்து, எங்கெல்லாம் அல்லாஹ் நோன்பை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், எங்கெல்லாம் அல்லாஹ் ஜக்காத்தை வலியுறுத்தி சொல்கிறான், அது குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மாற்றப்பட்ட சட்டமே கிடையாது. ஒட்டகத்தினுடைய ஒரு சாட்டையை ஒரு மனிதன் ஜக்காத்தாக கொடுக்க மறுத்தாலும் அவனை எதிர்த்து நான் போர் செய்வேன் என்றார்கள். அவருடைய நெஞ்சுறுதியை பார்த்து உமர் அவர்கள் அடங்கி போனார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுதே முசைலமா என்று சொல்லப்படுகிற ஒரு படுபாவி, நானும் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று, அவனும் தன்னை நபி என்று மக்கள் மத்தியிலே பிரகடனப்படுத்தி, ஒரு புறம் மறைமுகமாக அல்லாஹ்வுடைய ரசூல் எப்பொழுதெல்லாம் ஆட்களை அனுப்பி அவனை பிடித்து வர சொல்கிறாரோ அப்பொழுதெல்லாம் தப்பித்து தப்பித்து ஒளிந்தோடி ஒளிந்தோடி நாடு கடத்தப்பட்டு அங்குமிங்குமாக ஓடி ஓடி வாழ்ந்த முசைலமா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு வேகமாக வந்தான் சமூகத்திற்கு, நானும் அல்லாஹ்வுடைய ரசூல், குறைசி கோத்திரத்தில் நானும் ஒரு நபி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கின முசைலமா. எந்த அளவுக்கு என்றால் அவன் நபி என்பதை ஒப்புக்கொள்கிற மக்கள் 40,000 பேர் ஒரு ஊரையே தன் கைவசம் வைத்திருந்தான். எனக்கு வகி வருகிறது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய திருக்குறானுடைய வசனங்களை பயிர்த்தெடுத்து அவனும் ஒரு சில மாற்றங்களை செய்து மக்கள் மத்தியிலே நானும் ஒரு இறைத்துவர் என்று பேசி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சியில் மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கினான். அந்த குழப்பம் நீடித்தது, எல்லா இடங்களிலும் சமாதான முயற்சியை மேற்கொண்டார். காலித் பின் வலீத் அவருடைய தலைமையில் பெரிய ஒரு படையை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அனுப்பி எந்த வகையிலும் அவனை விட்டு வைக்க கூடாது என்று கடுமையான உத்தரவு பிறப்பித்தார். அதிகமான சஹாபாக்கள் அதில் பங்கெடுத்தார்கள். 700 சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை அதற்காக வேண்டிய அந்த போரிலே உயிரை நீத்து சஹீதானார்கள். ஆனால் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சம்பவம் உண்டு. அதில் உங்களுக்கு தெரியும், வக்ஸி என்கிற ஒரு அடிமை, அபூ சுபியானுடைய அடிமை, இந்தாவுடைய அடிமை, பதில் போரில் தோற்று போனவர்கள் மூர்க்கத்தனமாக உகது போரில் எப்படியாவது அல்லாஹ்வுடைய ரசூலையும் சஹாபாக்களையும் கொல்ல வேண்டும் என்பதற்காக திட்டம் தீட்டி வந்தவர்கள். உகது போர்க்களத்தில் வக்ஸுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு எப்படியாகினும் உன்னுடைய குறி ஹம்சா அவர்களை கொல்ல வேண்டும், அது உன்னுடைய டியூட்டி. கடுமையான பயிற்சி, இரவு பகலாக எடுத்து உகது போர்க்களத்தில் ஹம்சா அவர்களை கொன்றான். ஹம்சா அவர்களுடைய கொலை சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உகது போர்க்களத்தில் போர் முடிந்து எல்லோரும் எதிரிகள் சென்ற பிறகு ஒவ்வொரு மக்களையும் பார்த்து 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 வருகிற பொழுது முஸ்அப் ரலியல்லாஹு அவர்களையும் பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் தேம்பி தேம்பி அழுதார். ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து தாங்க முடியாத துயரத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பூமியில் இனி இதற்கு பிறகு எனக்கு ஒரு கஷ்டமே கிடையாது, அந்த அளவுக்கு எனக்கு மனவேதனை என்னுடைய ஹம்சாவுடைய உடலை பார்த்து. காரணம், இந்த வக்ஸியால் கொல்லப்பட்டு ஹிந்தா என்கிற பெண்மணி உடல் உறுப்புகளை எல்லாம் சிதைத்து காதுகளை மூக்குகளை கண்களை எல்லாம் தோண்டி கோரமாக இருந்து கிடக்கிறார்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மக்காவுடைய வெற்றி, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உகத போருக்கு பிறகு கொடூரமாக கொல்லப்பட்ட எதிரிகளை எல்லாம் சஹாபாக்கள் உன்னிப்பாக பார்த்து வந்தார்கள். மக்கா வெற்றிக்கு பிறகு எல்லோரும் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவும் பொழுது இந்த வக்ஸியும் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவ வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் சஹாபாக்குடைய கண்களை விட்டு மறைந்து வாழ்ந்திருந்தார். அபூ சுபியானுடைய மனைவி ஹிந்தா, அவருடைய அடிமை இந்த வக்ஸி இஸ்லாமிய மார்க்கத்தை மக்கா வெற்றிக்கு பிறகு தழுவினார். முகத்தை மறைத்துக் கொண்டு கூட்டத்திற்கு மத்தியில் யாருக்கும் தெரியாமல் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு அருகிலே வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் நான் இஸ்லாத்தை தழுவினேன் என்றார்கள். இஸ்லாத்தின் தலைவினால் ஒன்றும் செய்ய முடியாது, சஹாபாக்கள் எல்லாம் பார்த்தார்கள் இவர் வக்ஸி,
முகத்தினுடைய துணியை அகற்றுகிறார் பார்த்தார் வக்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அல்லாஹ்வையே ஒப்புக்கொண்ட பிறகு இணை வைத்த நிலையில் இருந்து மீண்ட பிறகு ஏகத்துவம் என்று சொல்லி தௌஹீதான பிறகு தௌஹீத் சகோதரனான பிறகு என்னதான் செய்ய முடியும் அல்லாஹ்வே எல்லா பாவங்களையும் மன்னித்தால் மன்னிக்க முடியாதவன் மன்னிக்க கூடாது என்று சொல்வதற்கு நாம் யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் வச்சியே இஸ்லாத்தை தழுவியது இருக்கட்டும் என்னுடைய தோழர் ஹம்சாவை எப்படி கொண்டு சொல்லுங்கள் என்றார் நடந்த சம்பவத்தை சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னால் தாங்க முடியவில்லை நீங்கள் முடிந்தவரை என் கண் முன்னால் நடமாடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் என் கண் முன்னால் நடமாடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் என்னுடைய சகோதரன் நீங்கள் என் கண் முன்னால் நடமாடும் பொழுது எனக்கு என்னுடைய ஹம்சாவுடைய ஞாபகம் வருகிறது என் கண் முன்னால் நடமாடாதீர்கள் நீங்கள் என்னை முடிந்தவரை என்னுடைய கண் எதிரே வராதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் அது வக்சிக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கியது என்னதான் இருந்தாலும் ஒரு மக்களுக்கு பெருவிதியில் நம்மோடு வாழ்ந்த நமக்கு பல உபகாரங்களை செய்த அந்த குடும்பத்தில் இருக்கிற ஹம்சாவை இப்படி நாம் கொன்று விட்டோமே அதற்கு ஏதாவது ஒரு பழிக்கு பழி ஒரு சரியான ஒரு பரிகாரம் இந்த இஸ்ராத்தில் இருக்கிற நாம் செய்தே ஆக வேண்டும் என்று எதிர்பார்க்கிற அந்த வக்சிக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த உசைலாமா கிடைத்தான் காலித் பின் வலிதுடைய படையில் அந்த வக்சி இருந்தார் வக்சியுடைய ஒரே குறிக்கோள் முசைலாமாவை கொல்லாமல் இந்த இடத்துல இருந்து நகரக்கூடாது ஹம்சா அவர்களை கொன்று ஒரு பழிக்குற்றம் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது அந்த கரை நீக்கப்பட வேண்டும் இஸ்ராத்திற்கு மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் நான் செலுத்தியாக வேண்டும் என்பதற்காக வேண்டி கூட்டத்தில் புகுந்து குறி வைத்து முசைலாமாவையே பின்தொடர்ந்து சென்று முசைலாமாவை தாக்கி அவருடைய உயிரை கொண்டு பறித்தார் வக்சி அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவம் முசைலமாவை எதிர்த்து நடத்தப்பட்ட போரில் இருக்கிறது அது அபுபக்கர் சித்திக் அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்தது அன்பார்ந்த சொற்களே அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கும் அபுபக்கர் சித்திக் அவருடைய மரணத்திற்கும் இருக்கிற ஒரு யதார்த்த சம்பவத்தை பாருங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்கும் பொழுது வயது 63 இந்த தோழரும் மரணிக்கும் பொழுது வயது 63 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தது திங்கட்கிழமை இந்த தோழர் மரணித்ததும் திங்கட்கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணம் அடக்கப்பட்டது ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டில் மரண நேரத்தில் மரணம் சக்கராத்துடைய நேரத்தில் தனது மகள் ஆயிஷாவை அழைத்து இந்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா மகளே அல்லாஹ்வுடைய ரசூலை எத்துணை துணி கொண்டு அடக்கினீர்கள் தந்தையை 3 துணி கொண்டு நம்முடைய வீட்டில் எனக்கு கபனாக எத்தனை துணி உண்டு 2 துணி உண்டு அப்படியானால் 1 துணி காசு கொடுத்து வாங்கி வாருங்கள் 3 துணியோடு என்னை நீங்கள் அடக்குங்கள் கபன் செய்யுங்கள் தந்தையே 3 துணியும் காசு கொடுத்து வாங்கி புது துணியோடு உங்களை நாங்கள் கபன் செய்யட்டுமா புது துணி உயிரோடு உள்ளவர்கள் ஆணையட்டும் மரணிக்கக்கூடியவர்களுக்கு புது துணி எதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன கிழமை மகளை மரணித்தார் திங்கட்கிழமை அல்லாஹுவே எனக்கும் திங்கட்கிழமையை மரணத்தை தாயா அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் அவருடைய துவா மகளே நான் மரணித்தால் என்னுடைய தோழரும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நம்முடைய வீட்டில் அடக்கப்பட்டிருக்கிறாரே அதற்கு பக்கத்தில் தான் என்னை நீங்கள் அடக்க வேண்டும் உங்களுக்கு சம்மதமா சம்மதம் தந்தையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே அடக்கப்பட்டாரோ அந்த இடத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 63 வயதில் திங்கட்கிழமை மாரிவுக்கு பிறகு மரணித்தார் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பக்கத்திலே கொண்டு போய் ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டில் அடக்கம் செய்தார் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அன்பார்ந்த சொல்களே அல்லாஹ் திருக்குறானில் சஹாபாக்களை குறித்து நிறைய சிறப்பித்து நிறைய வசனங்களை சொல்கிறான் சஹாபாக்களுடைய வரலாறுகளை எல்லாம் இமாம்கள் மிகப்பெரிய சிரமப்பட்டு பாதுகாத்து நம்முடைய கையிலே தந்திருக்கிறார்கள் இந்த உரையெல்லாம் எதற்காக வேண்டிய என்றால் ஒரு உருக்கத்திற்காக வேண்டியோ இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் எப்படியோ நேரம் போக வேண்டும் என்பதற்காக வேண்டியோ அல்ல இவருடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் படிப்பினைகளை திரும்ப திரும்ப நாம் அசை போட்டு பார்த்து ஏதாவது ஒரு படிப்பினையாவது நம்முடைய வாழ்வை நாம் பின்பற்ற வேண்டும் நமக்கெல்லாம் கண்டிப்பாக சொர்க்கம் தேவை நமக்கு நரகத்துடைய சிறிய வேதனை கூட அனுபவிக்கிற ஆற்றலோ சக்தியோ நமக்கு கிடையாது அது அப்படிப்பட்ட நெருப்பு அல்லாஹ்வுடைய நெருப்பு அந்த நெருப்பு அதை தாங்குகிற சக்தி நமக்கு கிடையாது ஏ ஐயுகல்லதீன ஆமனுக்கும் அன்புசக்கும் வகளிக்கும் நாரா ஈமான் கொண்டவர்களை உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஆக இந்த சமூகத்திற்கு இன்னொரு அபூபக்கர் வர முடியாது இந்த சமூகத்தில் இந்த உலகத்தில் இன்னொரு அபூபக்கரை நீங்கள் பார்க்க முடியாது நம்மில் யாராவது ஒருவர் அபூபக்கரை போல் இல்லாவிட்டாலும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அவருடைய வாழ்க்கையில் நடந்தேறிய தியாகங்கள் பெருந்தன்மை அவருடைய மார்க்கத்தினுடைய பற்று அவருடைய பேருதலான வாழ்வு அவருடைய தர்ம சிந்தனை இவைகளையெல்லாம் நாம் இந்த பயானின் மூலம் கேள்விப்பட்டிருப்போம் எதையாவது ஒன்றையாவது நம்முடைய வாழ்வில் இந்த ஒரு சகாபாக்களுடைய இந்த ஒரு சகாபியினுடைய வாழ்வினுடைய சம்பவத்தை நம்முடைய குடும்பத்தில் நாம்
பின்பற்ற வேண்டும். நமக்கு பிறக்க போகிற மக்களுக்கு அபுபக்கர் என்கிற அழகான ஒரு பெயரை வைத்து, அவரை நினைவு கூறுகிற ஒரு பெயரை வைத்து நம்முடைய மக்களுக்கு அவரை நம்முடைய குடும்பத்தில் நினைவு கூற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அடுத்து சிறப்பான ஒரு நபி